ஹெல்போ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது? ப்ரோ எப்படி ப்ரோ இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க, உங்க இருக்கு சொல்லுங்க. லான்ச் ப்ரோ, சரி சரிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லரு ப்ரோ. எனக்கு அதை விடுங்க, இப்போ ப்ரெஸ் மீட்டில் எனக்கு ஒரே ஒரு கொஷினு, இந்த நிக்கில் முருகன் இருக்கிறார்ல ப்ரோ, அவர் யார் ப்ரோ? எல்லா இடத்துலையுமே அவர் தான் இருக்கிறார். அவர் என்ன பெரிய பெரிய ஆள் அவர்? என்ன அவர்? அவர் பியரோ? சரி சரி, அது எல்லா ப்ரெஸ்ஸையுமே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதுதான் கேட்டேன். நிஜமாவே ட்ரைலர் செமையா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாவே இருந்தது. தெரியல இல்லை, இந்த நாளைய தீர்ப்பு ஃபேஸ் டிஏஜிங்லாம் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல கார்த்தினா, செம்மையாக இருந்தது ஆக்சுவலாக. ட்ரெய்லரை வந்து பெருசாக யாரும் கிண்டல் பண்ணல, அப்படினால இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்கு அப்படின்றது தான் சோசியல் மீடியாவோடைய மீட்டர். அவ்வளோதான், பெருசாக உங்களுக்கு யாரும் கிண்டல் பண்ணல நினைக்கிறேன் நான். கரெக்டாக சொன்னீங்க மேம், கரெக்டாக சொன்னீங்க. யாருமே மேக்ஸிமம் நெகட்டிவாக ட்ரால் பண்ணல, எதுவுமே போடவே இல்லை நான் பார்த்தேன். ஓகே தான், நல்லா கட் பண்ணிருந்தாங்க ப்ரோ. அப்படியே அந்த வைஜி மகேந்திரன் டயலாக்ல இருந்து சூப்பரா இருந்து, மிஸ்ஸிங் இம்பாசிபிள் ஹாம் பங்காரு. அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பரான கமர்ஷியல் படத்துல வந்து விஜய் பாக்குறது வந்து பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டலா எதுவும் இல்லாம நல்லா கமர்ஷியலா ரொம்ப நாளா இப்படிதான் பாக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சூப்பரா இருந்தது. கியூரியாசிட்டியில கேக்குறேன் நான் கார்த்தினா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். அந்த மேட்சோட ஸ்டேடியத்துல வந்து என்ன ஒரு ஃபைட் நடக்குதுல்ல, அது எனக்கு தெரிஞ்ச விஜய் விசஸ் விஜய் தான் நினைக்கிறேன் நான். இங்க எங்கி விஜய் காட்டுறாங்கல்ல, நாளைய திருப்பி விஜய், அவர் தான் வந்து என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்னன்னா மாஸ்க் போட்டுட்டு பைக் போட்டுறது, அப்புறம் ஹெல்மெட் போட்டு மெட்ரோல ஃபைட் பண்றது, ஈவன் ஸ்டேடியம்லயே வந்து என்னன்னா ஜீப்ல ஃபைட் பண்றது கிட்டத்தட்ட அவர் தான் இருக்கும்னு தோணுது. மோகன் ரொம்ப நாளா அவர் வயசுல பேசிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, அவர் அவர் ஹீரோவா இருக்கும் போது அவருக்கு டப்பிங் தான், அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அவர் ஓன் வயசுல பேசிட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த சேப்பாக் ஸ்டேடியம் விஜய் வர்சஸ் விஜய் தான் தோணுது, ஏன்னா அது அந்த ஃபைட் மெட்ரோல ஸ்டார்ட் ஆகி சேப்பாக் ஸ்டேடியம்குள்ள போற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர்ல இருக்க மாதிரி. வருமா பாத்துட்டு வருமா, ஒர்த்து வருமா ஒர்த்து. இல்லை அதான் நான் நம்ம எங்க இதுல எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், மெர்சலுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு அந்த கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் அந்த ஃபேமிலி காமெடி எல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. பார்க்க ப்ரோ வயசானா என்னன்னு கேட்கும்போது யாரோட நேம் கார்டு வந்துச்சு கவனிச்சிங்களா? யாரு
யுவன் சங்கர் ராஜா கரெக்ட் ப்ரோ. அது நம்ம கூட சொல்லிட்டு இருந்தா அது ஷீல்டு நினைச்சோம்ல அது பாத்தீங்களா அது கட் பண்ண கண்ணாடி ப்ரோ சர்க்குலரா கட் பண்ணி எடுத்துருக்கு அந்த சக்ஷன் டேப்பை வச்சு அது கீழே உழுவாம இருக்கிறதுக்கு ஹோல்டு பண்றதுக்கு அந்த லேசர் கட்டிங் பண்ணுவாங்கல்ல மிஷின் இம்பாசிபிள் அந்த மாதிரி கட் பண்ணி அது உடையாம இருக்கு கீழே உழுவாம இருக்கிறதுக்கு என்ன கார்த்தி ப்ரோ ஒரு ஒரு பீஸ் நம்ம பீஸ் ஒன்று வருமே யூஸ்வலா நம்ம இது விஜய் படம் ஏதாவது வந்தா காணும் எங்க துபாய் பீஸ் காணும் யாருங்க ராமிசனா அரை யாரு இல்ல ராமிசன் இருக்காரு பாரு ஐயப்பா கார்த்தி ப்ரோ ஏன் ப்ரோ படத்தை பத்தி கேட்க மாட்டானுங்க பிரஸ் மீட்ல படத்தை பத்தி தான் பிரஸ் மீட் ஆக்சுவலா அது வச்சதே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் கட்சியில சேருவீங்களான்னு கேக்குறாங்க அது பண்ணுவீங்களான்னு கேக்கு இது பண்ணி படத்தை பத்தி ஏதாவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அதை எப்படியாவது வாயில இருந்து புடுங்கிடணும் அந்த மாதிரிலாம் ஒரு ஐடியாவே கிடையாது நீங்க சேருவீங்களா தம்பியை சேர்ப்பீங்களா அக்காவை சேர்ப்பீங்களா அண்ணனை சேர்ப்பீங்களா இப்படிதான் கேள்வி கேட்டாங்க நீங்க ஃபுல்லா அவங்களுக்கு கான்ட்ரோவர்ஷியலாக அதாவது வருமானு பார்த்துருப்போம் நாங்கள் அது விபி செம்மையாக ஹேண்டில் பண்ணிட்டார் ஆக்சுவலாக சிரிச்சே நல்லா ஹியூமரஸாக கொண்டு போனார் விபி இல்லை அவர் இன்னொன்று எடுத்து போட்டாங்க உங்க கூட தான் ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணுறாரு உங்களால தான் அவர் படத்தை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறார் நீங்கள் தான் ஏதோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்க இதெல்லாம் நியாயமா அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி ப்ரோ ரெண்டு படத்தோட கலெக்ஷன் டிமாட்டிகள்லயே வந்து பயங்கரமா பிக்கப் ஆச்சு வேற லெவல்ல போகுது அந்த படம் அது கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ படம் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படம் மாதிரி கலெக்ஷன் டிமாட்டிகள் அரண்மனை வந்து 30 கோடி ஷேர் இது வந்து ஒரு 15 கோடி 16 கோடி அந்த மாதிரி நல்ல லாபமே பாத்துறோம் கண்டிப்பா பெரிய லாபம் படம் நல்லா இருக்கு ஹரிஷ் ப்ரோ அது ரிவ்யூவாகவே படம் பார்த்துட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படியா நான் பார்க்கல ஆனால் ரொம்ப நெகட்டிவாக சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக சொன்னாங்களா ஆமாம் ஆமாம் அதனால இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டேன் ஓ செகண்ட் ஆஃப் கர்ஸை பிரேக் பண்ணதே இந்த படமாக தான் இருக்கும் போல செகண்ட் ஆஃப்லாம் சூப்பராக பண்ணிருந்தான் ப்ரோ செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப ட்ராபேக்காக இருக்குது கன்ஃபியூசிங்காக இருக்குது அன்றைக்கி கூட ஸ்பேஸில் இங்கே பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடியே ரொம்ப நெகட்டிவாக சொன்னால் அவங்க தான் அந்த படமே நான் ட்ரை பண்ணல நல்லா ஒர்க் ஆச்சு உண்மையாக யாராவது ரெண்டு பேர் வருவாங்க ஒம்பிருப்பாங்க ஃபன் பண்ணலான்னு பார்த்தோம் ஐயப்பா அந்த மாதிரி யாரை கொடு யாருமே இல்லைண்ணா எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தான் ரெக்வஸ்டாக இருக்கு ஆமாம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலே ஓடி இருப்பாங்க ஆனால் டிமாண்டி காலனி 2 வந்துட்டு நல்லாவே எடுத்திருக்காங்கண்ணா பார்ட் 2 எடுத்து நல்லாவே எடுத்திருக்காங்க செகண்ட் ஹாஃபில் அந்த வவ்வால் வர்ற சீனு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சீன் மட்டும் தான் கொஞ்சம்
நல்லா விதமாக இருந்துச்சு. மற்றபடி அந்த கிளைமேக்ஸ் முடிச்சது பார்ட் த்ரீக்கு லீடு கொடுத்து முடிச்சது எல்லாமே கன்வின்சிங் சூப்பராகவே பண்ணி. ப்ரோ நீங்க பார்க்குறேன்னு சொன்னீங்க, பார்த்துட்டீங்களா? டிமாண்டி பார்க்கல ப்ரோ, பார்க்கல ப்ரோ. படம் வந்து யூஏவா இல்லாட்டி இது அந்த மாதிரி ரொம்ப டிமாண்டி டிமாண்டி குழந்தைங்கலாம் பார்க்க முடியாது. பண்ணிட்டாங்க. இருந்துச்சுங்களா? அது நான் தியேட்டர்ல பார்க்கல. வித்தியாசம் இருக்குல்ல யூடியூப்ல பார்க்கிறதுக்கு தியேட்டர்ல. அது அது போட்டிருந்தேன். கிளாரிட்டியா இருக்கு ப்ரோ, நிறைய பேர் ஷேர் பண்ணீங்க. சூப்பரா பிரைட்டா இருக்கு. ஹரி ப்ரோ, நம்ம ட்ரைலர்ல அந்த கிளிம்ஸோட ஒரு ஷாட் ஆட் பண்ணிருந்தாங்கல்ல, அங்க மட்டும் கலரிங் வேற மாதிரி இருந்துச்சு, கவனிச்சீங்களா? அந்த பைக் இதுவா? என்ன ஐயப்பா, சரிங்க நானே ஆரம்பிக்கிறேன். எனக்கு ட்ரைலர் பார்க்கும் போது விவேகம் வாடை அடிச்சது. இல்லண்ணா, பில்டப் பண்ற சீன்ஸ், அந்த மோகன் அவர் வந்து பேசுற சீன்ஸ், அப்புறம் அந்த பாம் வைக்கிறாங்கன்னு சொல்ற சீன்ஸ். நீங்க எந்த பில்டப்பும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க படத்துல ஓவர் டோஸ் பண்ணதா நல்லா இருக்காது. விவேகம் ட்ரைலர் பாக்குற மாதிரி தோணுச்சு எனக்கு. யாருக்கா வேற யாருக்கா தோணுச்சு? எங்க அதுல வந்து வில்லனே ஹீரோ பில்டப் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கா என்ன? அதுக்கு முன்னாடி படத்துலதான் ஓவர், அதுக்கு முன்னாடி விவேகம் படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அதை சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எனக்கு தோணிட்டு ஏங்க, இந்தியன் டூ வரைக்கும் சங்கர் எல்லா படத்தையும் ஃபாரின்ல நிறைய எடுத்திருக்காரு. அவர் படம் எல்லாம் ஓடினது இல்லையாங்க முன்னாடி? ஆனா கதையா ஃபாரின்ல போய் ஜெயிச்ச வேற ஏதாவது படம் இருக்குங்களா? கதையா ஃபாரின்லயே வச்சு எடுத்து ஃபுல்லா பில்லா அந்த மாதிரி மலேசியால எடுத்திருந்தாங்க. வேற ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பில்லாவே சொல்லிட்டீங்களே ப்ரோ, அப்ப என்ன தனியா கேக்குறீங்க? ஐயா சூப்பர், அவர் கேள்வி உண்மையான கேள்வி, கரெக்டான கேள்விதான். ஃபாரின்ல ஒரு படம் எடுக்கும் போது பெருசா கனெக்ட் ஆகாது, இங்க இருக்கவங்களுக்கு அது கரெக்டான கேள்விதான் அவர் கேக்குறது. பில்லா வந்து மலேசியால எடுத்தாங்கன்னா கூட பில்லா ஒன்னுடைய கதை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அந்த கதையை அப்படி திரும்ப எடுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எடுக்காம மலேசியால எடுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அங்கேயுமே வந்து தமிழ் படம் மாதிரி தான் இருப்பாங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் எடுத்த படமே வெளிநாட்டில் எடுத்து இட்டான படம் தான், சரியா?
அந்த மாதிரி ஒரு மித்த எல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. நல்லா எடுத்தா கனெக்ட் ஆனா ஓட போகுது, ஃபாரின்ல எடுத்தா ஓடாது, இங்க எடுத்தா ஓடுங்கிறது எல்லாம் என்னங்க கான்செப்ட். அப்படி இல்ல, இதுவரைக்கும் தமிழ்னாக்கா ஓடும், பேசுறது அந்த மாதிரி தான் ஓடாது. இல்ல அவங்க பேசுறது இங்க இருக்காது. உலகம் சுற்றி வாழை ஒண்ணு வந்து ஃபாரின்ல எடுத்தாங்கன்னா கூட அது தமிழ் படம் மாதிரிதான் இருக்கும். அதான் பேசுறவங்க வந்து தமிழ்ல பேசுவாங்க, பில்லா படமும் அதேதான், வர கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே கார்த்திக் இப்போ இருக்கவங்க எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயும் ஃபாரின் சீரீஸ் ஃபேமிலியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாரோட ஸ்டாண்டர்டும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேற. ஸோ படம் கண்டென்ட்டாக ஸ்க்ரீன் பிளே எங்கேஜிங்காக நல்லா இருந்தால் கண்டிப்பாக எல்லா படமும் இந்த எடுத்தா ஃபாரின் இங்கே லோக்கல் எல்லா இடத்துலையும் இட்டு தான் ஆக போகுது. ஸோ அதனால அதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்க வாய்ப்பே கிடையாது. முன்னாடி படங்களோட அது கலெக்ஷன் தான், அவ்வளவுதான். பொங்கல் இருக்கு, வடை என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், எல்லா ஊருமே இருக்கு. ஹலோ கார்த்தினா. இல்லண்ணா நான் எதுக்காக இது கோட்டையும் வேகம் கம்பேர் பண்ணா, விவேகம் ட்ரெயிலர் பார்க்கும்போது இதே மாதிரி தோணுச்சு. வெளி அப்போ எனக்கு, அப்போ எனக்கு பர்சனலாக தோணுது என்னென்னா, ஃபாரினில் படம் எடுத்தாலே ஏதாவது ஓடாது அப்படிங்கிற எனக்கு தோணுச்சு. இதையும் பார்க்கும்போது அதே மாதிரி தோணுச்சு, அதனால் கேட்டேன். இல்லைனா அதை கேட்டேன். அஞ்சாந்தே பஸ் பண்ணிடுவோம் ப்ரோ, புது முத்தா இருக்கு, பிரேக் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளிநாட்டுல எடுத்தா ஓடலன்றது இது வரைக்கும் ஒரு நல்ல கதை வந்து வெளிநாட்டுல எடுத்து ஓடலன்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம். வந்தது பூரா வந்துட்டு இஷ்டத்துக்கு எழுதி நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன் போயிட்டு சீமந்தத்தெல்லாம் தூக்கி பல்கேரியா காட்டுக்குள்ள வச்சா எப்படி ப்ரோ படம் வாங்கணும், நீங்களே சொல்லுங்க. அது என்னமோ கண்டிப்பா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரல. அதுதான் இல்ல, மோஸ்ட்லி நிறைய படங்கள் வந்து வெளிநாட்டுல எடுத்தது இல்ல, அந்த மாதிரி வந்த படங்கள். ஒருவேளை அதை வந்து விடாமுயற்சி பிரேக் பண்ணுமோ என்னைக்கு ரிலீஸ் ஆகுது வருணா, எப்படிலாம் வந்தானா நினைப்போ. எனக்கு ஒரு டவுட், இப்ப கங்குவாலாம் டிஸ்டோபியன் மாதிரி இருக்கு, அதை பத்தி எல்லாம் யாருமே இது இந்த எந்த உலகத்துல எடுத்தாங்கன்னு தெரியல, அதை பத்தி நீங்க கேட்க. கங்குவால் அந்த மாதிரி இது இப்ப இப்ப ட்ரிபிள் ஆர் படத்துல வந்து அந்த ஃபாரினர்ஸ் மாதிரி இந்த பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாம் வருவாங்க இல்லையா, நிறைய அதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் இந்த இந்தியால இந்த மாதிரி வந்தா அந்த படம் எல்லாம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப ட்ரிபிள் ஆர் எல்லாம் ஓடலையா? அதான் இல்ல இல்ல, ஜென்ரலா ஒரு பெரிய அப்படி கிடையாது ஹரிஷ் ப்ரோ. அசர்பைஜானும் எங்களுக்கு ஃபாரின் படம் தான், அதுக்கும் பேச வேண்டியதா இருக்கு. எதையும் பேச மாட்டேன். தமிழ்நாட்டுல ஓகே, தமிழ் நடந்த சூப்பர் ஓகே, இந்தியால ஓகே ஏத்துக்கோ நம்ம கண்ட்ரி தானே அப்படின்னு. இன்னும் ஃபாரின்ல போனா கொஞ்சம் அந்நியமா தெரியும் எல்லா ஆடியன்ஸுக்கும் அப்படின்றதுதான் விஷயம். அது சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான், அது உண்மை. இல்ல இல்ல, அது எப்படி இருக்கும் தெரியாம இந்த படத்துல பாக்குற போது நிறைய ரூட்டடான விஷயங்கள் இருக்கு. எங்க எடுக்கிறோன்றது இது இல்ல, அது வந்து இப்பவும் அந்த ஸ்னேகாவோட அந்த ஃபேமிலி போர்ஷனு காமெடி எல்லாமே அது ரூட்டடா இருக்கிற போது கண்டிப்பா கனெக்ட் ஆகும். எனக்கு வந்து பர்சனலா இது ரொம்ப ஃபேவரட் ஜானர். எப்ப பார்த்தாலும் ஒரே இடம் ரெண்டு இடம் ஒரு செட்டு இந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறத விட ஒரு ஃப்ரெஷ்ஷா இவ்வளவு லொகேஷன் எல்லாம் காமிச்சா நல்லா இருக்கும்.
இல்ல அதை தாண்டி ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் ஆயிரும். நீங்க லொகேஷன்னாலதெல்லாம் அப்படி எல்லாம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு இடம் நடந்ததுன்னு உனக்கு வருத்தமா இருக்குல்ல? அது இல்ல அது அது பாத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இப்ப கோட்டுக்கு சொல்லு. ஹலோ, 15 மில்லியன் ரியல் டைம் வில்லன் வந்து மோகன் தானா? ஏய், இத விட அடுத்து இன்னொரு விட ஒரு ரோட்ல எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கேள்வி கேளுங்க முதல்ல. ஏன் ப்ரோ ஒரே ரோட்டனால இப்ப ஸ்கிரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு அக்கற ஓடு ப்ரோ. தபரி ரோட்ல எடுக்குது எதுக்கு? ஒரே வீட்ல, ஒரே வீட்ல தான் டிமாட்டி காலனில ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தாங்க ஹிட் தல. தபரி நடு ரோட்ல எடுக்குது எதுக்கு? ஃபாரின் போணும், இந்தியால எடுத்துட்டு போயிரலாமே. இல்ல செட்டிபுல் ரோட்ல வந்து போஸ்டர் மட்டும் தான் ப்ரோ நடு ரோட். படமே நடு ரோட்ல அந்த அளவுக்கு எடுத்து விட்டுருவாங்களா? நான் ஹலோ ப்ரோ, இந்தியால அந்த அளவுக்கு ஃப்ரீயா எடுக்க விட்டுருவாங்களா? ஏன் செட் போட்டு கூட எடுக்கலாமே, ஸ்டுடியோல ரோட்ல தான் எடுக்க போறாங்க. செட்ல வெச்சு எடுத்தா விஎஃப்எக்ஸ் இல்லாத ட்ரைலர் வரட்டும் பாப்புற, அத பத்தி பேசிக்கலாம் ப்ரோ. ஆடியோ லான்ச் இருக்கா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, எங்க ட்ரைலர் வந்துருச்சு, பாட்டு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, இதுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச் இல்ல ப்ரோ? அர்ச்சனா கல்பாட்டி கேட்டாங்க, அவர் வெங்கட்பூர் சொல்லிருக்காரு, அவங்க இதுக்கு மேல டிசைட் பண்ணனும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இன்னமுமே டிசைட் பண்ற மாதிரி சோ சும்மா இல்ல, பிகினிங் 1 வீக் முன்னாடி தான் வந்து வெச்சேன்னு. இன்னைக்கு தேதி வந்து 17 க்கு அப்புறம் தான் ப்ரோ ஈவென்ட் இருக்கும். இப்போ எதுவும் இருக்காது, பிராக்டிகலா சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு தேதி 17 ஓகேவா? இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பிளான் பண்ணி நடத்துறது, அதுக்கப்புறம் அந்த நடத்தின ஆடியோ லான்ச் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சண்டே, ரெண்டு சண்டே தான் இருக்குது. ஸோ அடுத்த சண்டே ஆடியோ லான்ச் பண்ணி அது அதுக்கு இதெல்லாம் பண்ணணும், அது ரொம்ப கஷ்டம். பிளானிங் இப்போ ஆரம்பிச்சிருக்கணும். இல்லை அவங்களே சொன்னாங்க ப்ரோ, பிகினிங்லேயே வந்து 1 வீக் முன்னாடி தான் ஆரம்பிச்சு. வாய்ப்பே கிடையாது ப்ரோ நடக்கிறதுக்கு. நீங்கள் பிகினிங்க்கு 1 வீக் முன்னாடி பண்ணாங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி பண்ணாங்க. நானே ஏன் இது ரிலீஸுக்கே 2 வாரம் தான் இருக்கு. அவ்வளவுதான், ட்ரெய்லர் வந்துருச்சு, சாங் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் இல்ல சச்சின், அவங்க நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதுவே ஃபன்னா இருக்கும். ப்ரோ அந்த த்ரிஷா சாங் ஏதோ வருதுன்னு சொன்னாங்க, அது எப்போ? அது இருக்கு, அது இருக்கு, அது வரும் ப்ரோ. அதே மாதிரி ஷேகர் மாஸ்டர் சதீஷ் ரெண்டு சொன்னாரே ப்ரோ, இன்னும் ரெண்டு பாட்டா பெண்டிங் இருக்கு. த்ரிஷா பாட்டு ஒன்னு இருக்கு, இன்னொரு பாட்டு இருக்கான்னு தெரியல. இருக்கு. வில்லன் டயலாக் ரொம்ப அவுடேட்டடா இருந்தது. ஆமா அதுதான், அதுதான் சொல்லுவேன், ரொம்ப டிபிக்கல் ரிவெஞ்ச் டயலாக் கிரீஷா வந்து. எனக்கு அவரை வில்லனா பாக்குறதே ஃப்ரெஷா தான் இருந்துச்சு. ப்ரோ நான் விஜய் படத்தோட ட்ரைலர்ஸே வந்து இந்த ட்ரைலர் தான் நிறைய தடவை பாத்துருக்கேன் ப்ரோ, அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. மியூசிக்கும் சரி மேக்கிங்கும் சரி எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு, கூட சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஆமா கார்த்தியா, நான் சொல்லுங்க, நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி என்னன்னா நினைக்கிறீங்க ட்ரைலர்ல? சூப்பர்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஓகே அவ்வளவுதான். அதுக்கு பயங்கரமா வொர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வொர்க் ஆச்சு? அந்த விஜய் அனிமேஷன் அப்புறம் மட்டும் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அந்த லைன் ஆல்வேஸ் லைன் சொல்ற டைம்லயும் செமையா பண்ணிருந்தாங்க. நிறைய எலிவேஷன் நல்லா இருந்துச்சு ட்ரைலர்ஸ்லயே.
இல்ல அந்த ட்ரைலர்ல ஒரு அனிமே அந்த மெயினா அந்த இன்ட்ரோ மாதிரி பழைய விஜய் அந்த இதெல்லாம் டைட்டில் கார்டு அந்த அந்த டைம்ல பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப ரொம்ப சுமாருதான். ஆமா ஆனா மீதி போஷன்ஸ் அது இதுக்கு முன்னாடி பழைய பீச்சம்ல யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தனால இவங்களே ஓகே இது இது வச்சும் போட்டாரே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டாங்க. சரி என்னன்னு கூப்பிடுங்க பா, என்னன்னு ஃபோன் பண்ணி என்னன்னு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வர வர வீங்க. கொஞ்சம் ஃபயர் வாங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் ஃபயர் இங்க பச்சான நான் கூப்பிடுங்க. ஃபயர் வாங்க நான் தான் இருந்தது. அவர் ஃபோன் பண்ணி அவர் வந்து என்ன நெகட்டிவா அவர் பேச போறாரு, அவர் அனில் மேக்ஸா பேசுவாரு வந்தாருனா. விஜய் விஜய் இல்ல அவருக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் எடுக்க மாட்டாரு ப்ரோ. ஒரு 10 ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ப்ரோமோ விட்டுறாங்கல 10 டைம் ஃபோன் பண்ணி திரும்ப திரும்ப பண்ணிட்டாரு. நான் எடுக்க பிளாக் பண்ணிட்டு வரேன் ப்ரோ. அதுக்கு மேல கோவப்பட்டு வர பண்ணுடா பண்ணிட்டு போடுடா என்னப்ப வரவி. ஃபயர்ஸ்ங்களா என்னங்க ரொம்ப லாக்லஸ்டர் தானங்க. நீங்க யாரு நீங்க எலி போ தூங்கி நல்லா தான் இருக்காருனா எலி போ. ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா முன்னாடி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தீங்க ஒரே நிமிஷம் இங்க நல்லா இருக்குன்னு சொல்றதும் ஒண்ணுதான், நல்லா இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஏதோ என்ன அர்த்தம் உங்களுக்கு? இனிஷியல் போர்ஷன்ஸ்ல பிஜிஎம் கொஞ்சம் ஆவரேஜ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எண்ட்ல நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ட்ரைலர்ல வந்து சும்மா இருந்தோம். சச்சின் கேட்டுச்சா என்னது? இல்ல அதான் இன்னும் சவுண்ட் டிசைன் போயிட்டு இருக்குல. எண்ட் ப்ராடக்ட் டேல உங்களுக்கு மாதிரி ஐயப்பா முன்னாடி இருந்த ட்வீட்டுக்குலாம் 500K லைக்ஸ் போடுவீங்க, இப்ப அப்படியே 100K முக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப எல்லாமே பாட்ஸ் அந்த மாதிரி அப்படியே ஆகுதுல. அடுத்து அப்படியே அரசியலுக்கு போயிட்டாருன்னா அது 50K குள்ள போயிடும். நீங்களா பேசினா எப்படி தெரியும்? ஏன்னா ஸ்டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோக்கு 100K லைக் ட்வீட்டத்துக்கு மேல நீங்க போடுங்க. தளபதி விஜய் தவிர்த்து ஒரு 100K லைக் மட்டும் தானே ஃபேன் பேஸ் இருக்கு உலகத்திலேயே, மத்த யாருக்கும் இல்லையே, யாருக்கும் வராது. அண்ணன் தூங்கி இருப்பாரு, அண்ணனுக்கு போன் அடி சொல்லி புடுங்கயா அண்ணன் வந்துருவாரு சொன்னேன். நாலு பேர் கூப்பிடுறானுங்க, ஏதோ சம்சாரத்த மொத இரவு கூப்பிடுற பிரசாந்த் ப்ரோ
இப்ப நீங்க கங்குவ பட ட்ரைலர் வந்தப்ப பயங்கரமா பேசுனீங்க, அது ஹைப் அதிகமா கொடுத்தீங்க. ஆனா இந்த படத்துக்கு ஏன் நீங்க ரொம்ப லிமிட்டடா பேசிருக்கீங்க? அது மட்டும் வராம இல்லைங்க, கங்குவா ட்ரைலர் வந்த அன்னைக்கு இவர் வந்து பேசுவாராம், கோ ட்ரைலர் வந்து படத்துக்கு வரணும்னு சொல்றேன். ஏன்னா ஸ்டுடியோ கிரீன் பேனர் இல்ல இங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு மட்டும் இதே ஸ்டுடியோ கிரீன் பேனரா இருந்துச்சு பத்து லைனுக்கு அடிச்சிருப்பீங்க. ஏய் ஏன்டா டே, அவரே படாத சிரமப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்து என்ன ஒன்று தெரியாம பண்ணிட்டு இருக்க அப்படி. நான் இங்க உட்காந்து கேட்கறேன், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. இல்ல மூடிட்டு இருங்கடா. என்னங்க அப்புறம் போய் 4 மணிக்கு போய் பட்டை விட்டுட்டு குளிச்சுட்டு போய் உக்காந்தோம்னா ஆறாரோ ஆறிராரோன்னு கல்கத்தாக்கு வந்து காப்பு கட்டினானுங்க. பெரிய பின்னூசி எடுத்து குண்டியில குத்துன மாதிரியே இருந்துச்சு. அந்த மாதிரி இவன் சபரிஷ் பெரிய இவனுக்கு ஆவணி மாசம் கடைசி வாரம் மழை கனமழை பெய்யும், தமிழகம் எங்கும் வந்து வெள்ளக்காடாக காட்சி அளிக்கும். ஏன்டா வெதர் ரேடார் தெரியாததெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. சபரிஷ் கங்குவாக்கோ கங்குவாக்கு தான் நீங்க சொல்றீங்க. இல்ல ப்ரோ, நீங்க அண்ணாத்தே சொல்லிட்டு இருந்தீங்களா அதனால. இல்ல ப்ரோ, ஒரு டவுட் ப்ரோ, இப்ப தனஞ்சயன் சொல்லியிருக்காருல ஒரு மாசம் கங்குவாவை பத்தி பேசுவாங்கன்னு, எப்படி ப்ரோ அந்த இந்தியன் டூ பத்தி பேசுற மாதிரி என்ன அவனே ஒத்துக்கிறான் இந்த மாதிரி? இல்ல மாறா, ஏதோ ரெவனன்ட் எடுத்து கையில வச்சிருக்க மாதிரியும் இருங்க. கங்குவா தான், சித்த சிவா தான். சச்சின், அது நம்ம பெருசா அத பாக்காம நம்ம பேச வேணாம் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ நம்ம படத்தை டாம் குரூஸ்ன்றப்போ அங்க ரெவனன்டான்னு கேட்க கூடாதா? என்ன ப்ரோ, யாரா டாம் குரூஸ்ன்னு கேட்டது? சச்சின் உண்மையிலே அது வந்து ஒரு நார்மல் விஜய் படமா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு விஷயத்து இங்க அப்படி இல்ல, டிஃபரண்டா பண்றாங்க, அதனால சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்படி இருந்தாலே போதும் ப்ரோ உங்களுக்கு. இருங்கடா இருங்கடா, இங்க நீங்க தலைய பேச போறீங்க. ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி எங்க அண்ணனை கூப்பிட்டிருக்கேன், எங்க அண்ணனை பேச கூட நீங்களே பேசிட்டு இருந்தீங்க. அண்ணா நீங்க பேசுங்க, நீங்களே பேசி தொலைங்கடா, போங்கடா. இருங்க இருங்க, நீங்க பேசுங்க. கங்குவா பெண், கங்குவாவோ கோட்டோ பெண், கோட் ட்ரைலர் என்ன இருக்கு? நல்ல வேரைட்டி பண்ணிருக்கீங்க, பார்த்தா நமக்கு என்ன தெரியுது. டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு அண்ணனக்கா. அண்ணனை காணோம். அவரையே போன் பண்ணி வம்பழுத்து டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வரோம். ஒரு மனசை கிடைக்கும் போது வச்சு செஞ்சுக்கிறது இல்லையா, என்ன இது? திரும்ப வருவாரா இல்ல படுத்துங்கிருவாரு? பேச விட்டீங்களா நீங்க? அவர் கருத்து சொல்ல விட்டீங்களா? அவர் என்ன அனுத்த விடுங்கடாங்கிற மாதிரி அவரு பாட்டி பேசிட்டு தானே ப்ரோ இருக்காரு.
ஏமான அப்புறம் நம்ம அண்ணா பாக்ஸ் ஆபீஸ் 300 கோடின்னு ஏதோ பேசுனீங்கன்னு கேட்டுட்டேன். லாஸ்ட் மூணு படம் கார்த்திக் ப்ரோ, இப்போ பிரசாந்த் ப்ரோ வந்தாருன்னா நீங்களும் அவரும் சேர்ந்து இந்த ஃபயர் சாங் பாடுறீங்களா? நல்லா இருக்கும். ஆதி நெருப்பி பாடுங்க ப்ரோ, இந்தியிலே அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பைத்தியத்தை பார்த்த மாதிரி வண்டர் 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 வளங்கு வளங்குறீங்க. என்னடா தகர டப்பா பின்னாடி கதை கட்டி விட்டுருக்கீங்களா இழுத்துட்டு போடுற மாதிரி? பாட்டே கெடுத்துதான் ப்ரோ வச்சிருக்காங்க. நல்ல பாட்டு நாங்க வேற மாதிரி வேற மாதிரி பாடுங்க ப்ரோ. இல்ல நான் இந்த ஆதி நெருப்பு சொல்லலைங்க, சின்ன சின்ன கண்டு சொல்லிட்டு இருக்கோம். அததான் ப்ரோ நானும் சொல்றேன். பாட்டீங்க சரி சரி சரி, யாரோ ஒருத்தரு சிறுத்த சிறுத்த சிவானனை வந்து அதை பேசினாங்க. யோ பாட்டு பண்ணது போன வாரம்லாம் கார்த்தி வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், பக்கா ஸ்டெப் போடுறான் ஐயப்பன் தலையில குடிச்சிட்டான். சூப்பரா கார்த்தி வந்து சூப்பரானா. நாம கண்டிப்பா வந்து என்னன்னா டைம் பாஸ் கேதரிங் ஒன்னு வைக்கிறோம். என்னன்னா கண்டிப்பா என்னன்னா இது டைம் பாஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ என்ன மானம் கெட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இன்னும் இது நடக்க மாட்டேதுன்னு எனக்கே ஒரு வருத்தமா இருக்கு. எல்லாரும் ஜெயிலுக்கு போறாங்க. என்ன ஒரு மாதிரி ஆக்கிடணும்னு பாக்குறீங்க? இல்லை ஆடியோ மீடியம்ல இருந்து ஆடியோ விஷுவல் மீடியமா மாறுங்க. ஏன் ஏன்னா ஜெயிலுக்கு போறோம்னு மிஸ்கிமா இதை பண்ண போறீங்களா? அது இல்லையா, நான் என்ன சொல்றேன், டைம் பாஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா வீடியோவை மாற்றுவோங்கிற நான். இப்போ அதாவது இதே மேட்ரை என்ன இதே மேட்ரை வாக்கிங் போயிட்டு இப்படியே பேஸ் பேஸ் பேசுகிறோமா, பேசுகிறப்போ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறாராம் அந்த மாதிரி ப்ரோ. அவன் வீட்டில் விட்டத்தை பார்த்து மல்லாக்க படுத்திருப்பான் ப்ரோ, அதை வீடியோவாக பண்ணால் நல்லா இருக்காது. இல்லை இல்லை ஹரிசே அப்படி இல்லை, நான் கார்த்தி எல்லாம் நடந்து போகிறோமா அதை மட்டும். இப்போ நம்மனு நம்ம ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேயே இருக்கானுங்க. அப்படி தான் இவனுங்கள இப்போ இப்போ ஒவ்வொருத்தர் இருக்கிறவனும் வீடியோவா மாத்திரம்னு வச்சுக்குவேன். ஐயோயோ பல கன்றாலியான காட்சிகள்லாம் பார்த்து ஏதாவது கண் அவிஞ்சு போற அளவுக்கு வந்து இன்னைக்கு அவன் இருக்கிற ஆமா இருக்கிற முக்காவசி பேர் சட்டி விடாம எங்காவது படுத்துட்டு இருப்பானுங்க. என்ன சட்டி விட்டு எதுவுமே இல்லாம படுத்துட்டு இருக்கிறவன்லாம் இருப்பான். இன்னும் எனக்கு தெரிஞ்சவன்லாம் ஒருத்தர் இருக்கா, மச்சான் நேக்கடா படுத்தாதான்டா காத்தோட்டம் நல்லா இருக்குடா. நாய ஏண்டா திடீர்னுதான் ஹார்ட் அட்டாக் கிட் அட்டாக் வந்துருச்சு என்ன திடீர்னு எவனா கதவை கதவை தட்டி உள்ள வந்துட்டான். உன்ன ஒரு திருடனே வந்துடுறான். உன்னை விடுறான் அவன் நிலைமை நினைச்சு படுறான் நாயே அப்படின்னா இல்ல மச்சான் நல்லா ஃப்ரீயா படுத்தாதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு என்ன லுங்கி போட்டு இது கட்டாம போறது நிறைய இருக்காது. நிறைய சைக்கோஸ் ஒரு மாதிரியான சைக்கோஸ் எல்லாம் நிறைய இருக்காது. இந்த எங்க ஃபிளாட்டுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், என்ன பண்ணுவான்னு தெரியல, அம்மிக்கல் வச்சிருக்கிறானா ஆட்டாங்கல் வச்சிருக்கானான்னு இன்னும் தெரியல. 11 மணிக்கு பாத்தீங்கன்னா பகல் 11 மணிக்கு டங் டுங் டங் டுங். சரி ப்ரோ 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 என்ன ப்ரோ? இல்ல நான் இதான் 11 மணிக்கு சொன்னு வேற மாதிரி யோசிச்சிட்டேங்க. இல்ல எனக்கு இல்ல இல்ல ஒரு டாபிக் மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல அந்த ஒரு டவுட் வந்துதான் என்ன நாய் காலையில அது ஒரு நைட்டு 11 மணினா கூட ஒரு ஓகே புரிஞ்சுக்கலாம். வேலை போயிடும் வந்து ஷிஃப்டா வந்துருச்சு ஓகே பொறுக்காம மேல போன இருந்துச்சு பெல் அடிச்சுட்டு பழைய கஞ்சி குடிச்சிருந்துச்சு நாய் போனேன். என்னங்க இது சத்தம் எப்போ பார்த்தாலும் எதுவும் சப்டி விழுகிற மாதிரியே சத்தம் கேட்டுருக்குது, கீழே இருக்கிறதா வேண்டாமா அப்படின்னா
நான் எதுவுமே பண்ணலையே. அதாவது அந்த நாய் வாயில சொல்றதப்போ தெரியுது இந்த நாய் தான் பண்ணியிருக்குது அப்படின்ட்டு. பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னு பாருங்க. யாரு வாயில பழைய கஞ்சி தானா? இவனுங்க வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. அதாவது ரொம்ப கேவலமான ஒன்று இல்லைங்கண்ணா. அதான் ஸோ இப்போ என்ன என்னங்கிறேன்னா, நல்லா தான் இருக்கியா கோ ட்ரெய்லர்ல ஜம்முன் இருக்குது பாருங்க படத்தை. சும்மா கேட்கணுன்ட்டு ஏதாவது போட்டு வாய் இருக்குன்ட்டு ஏதாவது கேட்க வேண்டியது. அதாவது கட்சி ஆரம்பித்தா நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறீங்களா, மினிஸ்டர் ஆகிறீங்களா, அடுத்து வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகிறீங்களா? ஐயோ அவர் இன்னும் கொடியே அறிவிக்கலையா, உனித்தாயே வருவார். வேலோட நிப்பாரு விஜய் என்னங்கடா என்னதான் உங்க பாயிண்ட் நான் கேட்குறேன். மருதமலை மாமணி முருகையங்கிறது உலகத்துக்கே தெரியும். கில்லியில் வந்து அவர் பாடி அது ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஐயா அப்படின்னு இருப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் இது. அதுவும் கொஞ்ச நேரம் ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ, அதுக்கப்புறமும் இது கேட்குறானுங்க இந்த படத்தை கில்லி ரீலீஸ் தான் பண்ணாங்க. அப்புறம் இல்லையா? அப்படி இல்லை, அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு கூட்டமாக ஒரு தமிழ் தேசிய ஒரு கூட்டமாக ஒரு ஒரு மடையனு இருக்கானுங்க. நாம் இப்படி கேட்டால் தான் ஒரு மணிக்கு உட்காந்து இதையே ஒரு டாப்பிக்காக பேசுவாடுங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவனுக்கு அந்த கேள்வியை கேட்டு அவன் 9-8 மணிக்கு தூக்கறக்கு போயிட்டா சாப்பிட்டு சுகர் மாத்திரை போட்டு தூங்கிட்டாங்க. நீ ஒரு மணிக்கு உட்காந்து நாம் உட்காந்து இங்கே வந்து டொயின் டொயின்னு தூங்கின 7:11 படுத்தவனை பிடிச்சி 3 பேர் கூப்பிட்டு வா வான்னு கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு கன்னி பெண்ணை கட்டாயப்படுத்துகிற மாதிரி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து இப்படி டாக்டர் பண்ணிக்கல. என்னத்த பண்றது, யோ நல்லா தயா இருக்குது கோ ட்ரெய்லர்ல நல்லா தயா இருக்குது. பிஜிஎம்ல ரெண்டுத்துல எது கேட்டோம் ப்ரோ, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ல? கங்குவாவா கோட்டா? எவன் இஸ் எ வெரி ராங் கம்பரிசன் ப்ரோ. யாரா இருந்தாங்க பதில் சொல்லுங்க. ஏண்டா யாரா இருந்தாங்க பதில் சொல்லுங்க. பதில் சொல்லு ப்ரோ. ஏண்டா உங்களுக்கு மனசாட்சியே இல்லடா. எதிரி நாட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போது ரத்தத்தை குடிக்கிற மாதிரி உட்காந்து நின்று இருக்காரு. இது சிட்டியில கிட்டியில பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு இந்த பக்கம் போறேன். கங்குவாவா கோட்டான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் எங்கேயாவது வந்து காட்டுக்குள்ள வாள் எடுத்து சுத்துறாங்கன்னா சரி ரைட்ரா. ஒரு 1500 மணி நேரம் பேசிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஸ்பேஸ்ல பேசுறது மட்டும் 1500 மணி நேரம் பேசி மறக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன், ஜென்ரலாக கேட்குறேன், ஒரு கான்வர்சேஷனுங்கிறது அதுக்கு முன்னாடி தெரியுமில்ல தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அது ஒரு பெரிய அதுக்கப்புறம் அப்படிதான் ஃபோன் அடித்தேன். நான் ஃபோன் அடிக்கிறேன் ப்ரோ, ஃபோன் அடிக்கல அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு அவர் அப்படின்னு. ஃபோன் அடிக்கல, துணி வாங்கினா உனி அப்புறம் என்ன துணி வாங்கினா கூடவே என்ன நானும் வரணுமாடா இலவசம் நானா? 5 துணி வாங்கி அவனே அதை ஒருத்தன் பேசுகிறானே வேலைச்சேரி பாலத்தில் மேலே போயிட்டு இருக்கிறப்போ லவர் கூட பேசணும் பேலன்ஸ் கம்மியாகிடுச்சு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கிறான். ஏண்டா 11 மணி ஏண்டா நீ உனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடனாலே பரவாயில்ல,
லவ், அதாவது யாருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணுமா, இந்த நாய் கிடையாது லவ்வருக்கு, அவளுக்கு வந்து பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சான், அவன் நம்பர் சொல்கிற நீ அவளுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கிறான், ஏன்டா அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு தான் அன்னைக்கு அவன் என்னென்னமோ மரபர நேரம் அவன் சொல்கிறான், நான் அவன் சப்ஸ்கிரைபர், என்னை நீ ரெஸ்பெக்டே பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. ஏன்டா நான் என்ன என்னை சப்ஸ்கிரைபர்னா என்ன புரோக்கராக இருக்கிறீங்களாடா ரெடி, என்னென்ன தான்டா பண்ணுறது இந்த பேங்க்லாம் இருக்கா ப்ரோ, அதை விடுங்க கங்கோவா கங்கோசாலே எங்கெங்கயோ தாய் தாய் போயிடுறீங்க சொல்லுங்க போயிட்டே இருக்கீங்க. யோ கங்குவாங்கிறது பெரிய அட்டம்ப்டியா என்ன, அது வந்து ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு செவத்து மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம், ரொம்ப டஃப் அது. அது கிட்டத்தட்ட 10-20 கிலோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் நடிக்கிறதுக்குல ஒரு அட்டம்ப்ட், ஒரு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அது ஜெயிக்குமா அப்போ கோட்ல புதுசாக எதுவும் இல்லைன்னு சொல்லி கிடையாது. இது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சி, யாருக்கு என்ன வருங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று டைமிங் இருக்குது என்ன, அப்ப விஜய்க்கு அதை வரலன்னு சொல்றீங்க, அப்ப விஜய்க்கு வேற எது வராதுங்கிறது கிடையாது. அவரு நடிச்சதே நடிக்கிறாரு, அவரு வந்து புலின்னு ஒண்ணு பண்ணாரு, பண்ணி வந்து ஒரு சூடு பட்டுச்சு, அது ஞாபகம் இருக்குல்ல, இந்த காட்டுக்குள்ள எடுத்த மேட்டர் ஒண்ணு தெரியுமில்ல, கோட் வேர்ட் அக்செப்டட். அதனால அதனால வந்து என்னன்னா, இந்த காட்டுக்குள்ள எடுக்கிறதுங்கிறது சும்மா டமாஸ் கிடையாது, போயிட்டு வந்து ஜும்பாலே ஜும்பர ஜும்பா ஜும்பாலே அப்படின்னா வந்து தலைவரோ புரியுது இல்ல கஷ்டப்படுறாரு கஷ்டப்படுறாரு புரியுது ஹரிசு. இந்த பிரேக் இல்லாம ட்ரெயின், இந்த ஸ்பைடர்மேன்ல பாத்துருக்கீங்களா ஒரு ட்ரெயின் ஒன்று தெரியுமா, பிரேக் இல்லாம போ ஸ்பைடர்மேன் வள வள போட்டு கடைசியில் இழுத்து நிறுத்து வரல, அந்த ட்ரெயின் தான் நம்ம விஜய். பிரேக்கே இருக்காது, கிச்சுங்கிறது தலையில உள்ள ஏறி நரம்புல அந்த நடுவில் அந்த பீனியல் கிளான் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி விட்டுரும் அப்படி தலைவர். அந்த ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, இப்ப கங்கோ வந்து நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கறாங்க அப்படி இப்படி சொல்றீங்களே, அப்படி பார்த்தா இந்தியன் டோடனா அது ஒரு அட்டெம்ப்டியா? யோ இந்தியன்ங்கிறது வந்து இல்ல டிஃபரண்டான அட்டெம்ப்ட் சொல்றாங்க விஜய் ப்ரோ, கஷ்டப்படுறாங்கிறது இல்ல சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, இந்தியன் எடுத்து இந்தியன் அதுல இருந்து ஒரு 8 வருஷத்துக்குள்ள இந்தியன் டூ எடுத்திருந்தாங்கன்னா அது ரெலவெண்டா இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இதுக்காண்டி எடுத்தது, 25 வருஷம் கழிச்சு ஒரு படத்தை பார்ட் 2 எடுத்தா அங்கேயே அது தப்பான ஒரு டிசிஷன். அது என்ன அது 2.0 லாஸ்ட்காக எடுத்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஐயோ அது அதான் அந்த இந்தியன் 2 எது பேசுறானோ கூட அடிக்கிறியா, லைக்கா கணக்கு புள்ளைக்கு தெரியாதது கூட நமக்கு தெரியுது, 2.0 லாஸ்ட்க்கு எடுத்தது இதுக்கு எடுத்தது இவங்க சம்பளம் கொடுக்க செட்டில் பண்ணதுன்னு நமக்கு தான் பூரா தெரியுது, லைக்காக்கே தெரியறது இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கங்கு வாங்கிறது ஒரு ஃப்ரெஷ் அட்டம்ப்ட் என்ன, ஒரு ட்ரை பண்ணுறாங்க நம்ம தமிழர்களுடைய ஒரு ஒரு ஆரம்பம், ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு ஆதி நெருப்பு, அந்த அந்த லிரிக்ஸ் கேட்டிங்கனாலே புரியும், நெருப்பை வணங்கி வந்த ஒரு வழி வழியாக வந்த ஒரு ஒரு குளம் நாம. ஸோ அதுலேருந்து என்ன வருது அப்படின்ட்டு ட்ரெய்லர்லாம் ஒன்று தெரியுது, ஒருத்தங்களுக்கு பிடிச்சது அதுலேருந்து என்ன நெருப்பு தான் வரும் இல்லை, ஒருத்தங்களுக்கு பிடிச்சது ஒரு குரூப் வந்து உட்காந்துட்டு அதை வழக்கம் போல் ட்ரோல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தது, இதெல்லாமே படமாக வர்றப்போ ஃபுல் படமாக பார்க்குறப்போ அது என்னன்னு தெரியும் நமக்கு, அதுதான் என்ன ஃபுல் படமாக பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க. இப்போது விஸ்வாசம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆகும்போது காலையில் 4 மணிக்கு வந்து உட்காந்து நான் இது சிவா சார் அப்படிங்கிறங்காட்டி சொல்கிறேன், எனக்கு முன்னாண்டு ஒருத்தன் தலையில் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான், ஐயோ இன்னும் தலை இப்படி பண்ணிட்டே தலை ஐயோ போச்சே போச்சேன்ட்டு போனான் 4 பேர், அப்புறம் விஸ்வாசம் நின்று அடிச்சது ஒரு 45 நாள் அடிச்சுது, அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் வந்து நிறைய பேர் ட்ரால் பண்ணுறது தான் பார்த்தாங்க, விவேகம் அப்புறம் நம்பிக்கை இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அடிச்சது. சரி நான் அது ஓகேங்க, அது அது ஓகே, ஒரு படம் தோத்துருச்சு அப்படின்னா அதுக்காண்டி ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து அவ்வளோதான் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. இல்லை அந்த அப்புறம் சொல்கிறேன் விஸ்வாசம் அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருந்ததுமே அது பயங்கரமாக ப்ரூவ் ஆச்சு தான் சொல்கிறேன். அதுதான் பிரதர், கங்குவா வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒரு அட்டம்ப்ட், இது வந்து கண்டிப்பாக உழைப்பு போட்டிருக்காங்க. ஆ இப்போவே வந்து நான் இப்போவே வந்து கண்டிப்பாக கங்குவா வந்து பயங்கரமாக அப்படி இல்லை, ஆனால் பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க, அதற்கான ஒரு ரிசல்ட் வந்தால் நல்லது, இது வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸே இல்லாமல் அப்படியே அரிதான ஒரு இனம் மாதிரி அப்படியே சுருங்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைங்க. இது
இது வந்து மொத்தம் யார் எந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து அஜித் சாரே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறார் அந்த பக்கம் நான், நீங்கள் வந்து தெலுங்கில் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி மவுண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப. இப்போ கோட்லாம் ஏன் ஜெயிக்கணும்னா, இப்போ ஏஜிஎஸ் வந்து நம்பி காசு போட்டிருக்காங்க, அவன் தமிழ், அவன் ஒரு தமிழ் ப்ரொடக்ஷன் கம்பெனி, என்ன தமிழ் ப்ரொடியூசர்ஸ் அவங்க சரிங்களா. அப்படிங்கிறப்போ அவங்க ஜெயிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு கோட் வந்து நல்லா ஓடுறது அப்படிங்கிறது, இன்னொரு 5 படம் எடுப்பாங்க. அர்ச்சனா கல்பாதி காசை கொண்டு போய் சுவிட்சர்லாண்டை போய் ஏதாவது தீவு வாங்கிட்டுலாம் பதுங்கிட போகிறதில்ல, இங்கே தான் இருப்பாங்க. இன்னொரு லவ் டுடே மாதிரி என்ன ப்ரோ அண்ணன் சீமான் மாதிரி பேசுறீங்க, தமிழ் ப்ரொடியூசர் தான் ஜெயிக்கணும், மத்த ப்ரொடியூசர் ஜெயிக்க கூடாது. விஜய் அடுத்த படம் தெலுங்கு ப்ரொடியூசர் தான் கேள்விப்பட்டேன். லூஸ் மாதிரி பேசாதீங்க, தமிழ்நாட்டை பேஸ் பண்ணிருக்கீங்க. யோ அவர் பேச விடுங்கயா, எது பேசினாலும் டார்ச்சர் பண்ணா என்னத்தையா பேசுவாரு. இப்படி தாங்க இவனுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்ல உட்கார்ந்து பண்ணல, குண்டா வண்டியா குண்டா ஹஹஹா அப்படிங்கிறது, ஏதாவது உட்காந்து வந்து பட்டக்ஸ் சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு கையில டைப் பண்ண வேண்டியது, இது அதை விட ஈஸி. இது நான் பைக் எடுத்து விட்டா ப்ரொவாயிலேருந்து ஏதோ ஒன்று ஏதோ பேச வேண்டியதுதான். இருங்கடா, தமிழ் தமிழ்நாட்டை பேஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர், தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரொடியூசர்ஸில் ஏவிஎம்ஏ ஃப்ளாட்டை கட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. மெயினான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக கம்மியாகிட்டே வர்றாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த மாதிரி உட்காந்து வர்றவனை பூரா போட்டு தலையெல்லாம் போட்டு புரட்டி எடுத்தா அட போங்கடான்ட்டு அவன் வந்து தொழிலை மாற்றிட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதே வாங்குகிற வட்டி தான், இதே வாங்குற வட்டியில ஒரு கன்வென்ஷனல் பிசினஸ் பண்ணா ரொம்ப ஈஸி, ரிஸ்க் கம்மி, பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் ஆயிர போறது இல்லை யாருக்குமே. ஸோ அந்த ஃபினான்சியர்ஸ் என்ன பண்றான், ஃபினான்சியர்ஸ் வந்து ஒரு படத்துக்கு கொடுக்கறதுக்கு பொதுவா அவன் ஸ்கூலுக்கு ஜுவல்லரிக்கு காலேஜுக்கு வந்து வட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான், அவ்வளவுதான். இதுல யாருக்கு நட்டம், தமிழ் ஆடியன்ஸுக்கு நட்டங்க. கீழே வேலை செய்யறாங்க பாருங்க, ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ப்ரொடியூசர் ஒரு தமிழ் படம் ப்ரொடியூஸ் பண்றப்ப தான் இங்க வந்து ஒரு 3500 குடும்பம் டைரக்டா பெனிஃபிட் ஆகுது தமிழ்நாட்டில். இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 1,00,000 பேர்த்துக்கு வந்து சாப்பாடு கெரியர் இதெல்லாம் வந்து ஒரு 6 months to 1 வருஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்குதுங்க. பிரசாந்த் ப்ரோ சாரி டு இன்டரப்ட், ஒரே ஒரு டவுட், இப்போ வேற ப்ரொடியூசர் இங்கே எடுத்தாலும் நம்ம யூனியன் இங்கே ஆளுங்க தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு நண்பா. பட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் அங்கே போயிடுறாங்க நண்பா, நீங்க நிறைய தெலுங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பேஸ்ட் நிறைய அங்கே போயிடுறாங்க. என்ன ஒரு சேடான விஷயம்னா, கலர் கரெக்ஷன்ல இருந்து எல்லாமே ஹைதராபாத் நிறைய இடத்துக்கு போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. நீ அங்க போயிடுச்சு, நீ இங்க வந்து பண்றது கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா என்ன பிரச்சனை, அங்கே நல்ல பணம் முழங்குறங்காட்டிக்கு டெக்னாலஜி அப்டேஷன் வந்து சீக்கிரமாக நடக்குது. நீங்கள் வந்து ஒரு 5,000-6,000 கோடி ரூபா பணத்துக்கு சினிமாக்குள்ளே புழங்குறங்காட்டிக்கு ஆந்திராவில், ஆந்திரா தெலுங்கானாவில் அவன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ அப்க்ரேட் பண்ணணும்னா அவனுக்கு காசு இருக்குது, அப்க்ரேட் பண்ணுறான். நம்ம இங்கே என்ன பழைய டெக்னாலஜி அப்க்ரேட் பண்ணுறது முக்கிறோம், ஏன்னா காசு ரொட்டேஷன் வந்து கம்மியாயிட்டே வருது, கம்மியாயிட்டே வருது நமக்கு. அப்படிங்கிறப்போ சப்போர்ட் லோக்கல் பிசினஸ் இருந்தாதான் அது ஒரு ஆமா நண்பா. அதாவது இது வந்து தமிழ் ப்ரொடியூசர்னா தமிழ்நாடு பேஸ்ட் ப்ரொடியூசர், அவன் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடனா இருக்கட்டும் யாரோ ஹிந்திக்காரனா இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்களே தமிழ் ப்ரொடியூசர், அவங்க யாராக இருந்தாலும் அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் இங்கே. அவங்க அஜித் வந்து இப்ப தெலுங்கு ப்ரொடியூசர் போயிட்டான்னு சொன்னீங்க, அப்படி பார்த்தா தில்ராஜும் அப்புறம் அடுத்த படமுமே தெலுங்கு ப்ரொடியூசர் தான் விஜய்க்கு. இப்ப அஜித் சார் மேல கம்ப்ளைண்ட் அப்படி சொல்லுங்க நீங்க, என்னன்னா இங்க ப்ரொடியூசர்ஸ் இல்லாதங்காட்டி தான் அவங்க அங்க போறாங்க வேற வழி இல்லாம, உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க வந்து ஸ்ட்ராங்கா ப்ரொடியூசர்ஸ பேக் பண்றதுக்கு ஃபினான்சியர்ஸுங்க, ப்ரொடியூசர்ஸுங்கிறவங்க அவங்களே வந்து 500 கோடி ரூபா வச்சுட்டு இருக்கிறது இல்ல. ஃபினான்சியர்ஸ் கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரொடியூசர்ஸ் காசு வருது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போ காசு வரும்னா அவங்க தயாரிக்கிற படங்கள் ஹிட் ஆகிறப்போ காசு வருது. அப்படிங்கிறப்போ ஐ திங்க் வி ஹாவ் டு பி கொஞ்சம் ரொம்ப, அதாவது கண்டிப்பாக வி கேன் பி கிரிட்டிக்கலுங்க, ரொம்ப ஹார்ஷாக போட்டு கொல்ல வேண்டாங்கிற நான், எந்த படத்தையுமே வந்து கொண்டு குவிக்க வேண்டாங்கிற நான். ஓகே ரொம்ப பேடாக எடுத்தாங்க இப்போ இந்தியன் 2 மாதிரி ஏதாவது ரொம்ப பேடாக எடுத்துட்டாங்கன்னா பேசலாம், பட் ஒரு ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்தியன் 2 பெஸ்ட்டாக ஆகணும், அதுக்குன்னு பேசாமல் இருக்க முடியாது.
பட் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து வேலை பண்ணியிருக்கு. இப்போ கோர்ட்டில் ஒரு டிஏஜிங் டெக்னாலஜி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம் அது. இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு இப்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நரேஷன் பண்ணியிருக்கலாம்ல, சேஃப் பெட்டா நான் கேட்குறேன். இப்போ வெங்கட் பிரபு ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் நரேஷன் சார், ரெண்டு கேரக்டர் சார், கெட்டப் மட்டும் அப்படி சரி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அது அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் ப்ரோ, ஒரு பெரிய ஹீரோவுக்கு இந்த டெக்னாலஜி பண்ணுற போது தான் அவங்களுக்கு அதுக்கான பட்ஜெட் அஃபோர்ட் பண்ணி பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ ஒரு ட்ரை பண்ணுறாருல்ல, ஒன்று ட்ரை பண்ணுறப்ப என்னென்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் என்னென்னா கொஞ்சம் குறையா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் தவிர அதை போட்டு கொண்டுறக்கூடாதுங்க. ஏன்னா அது நாம் போட்டு ரொம்ப ரொம்ப டீப் கிரிட்டிக்கலாக போகிறப்போ என்னென்னா அடுத்த அட்டம்ப்ட் அதை சுத்தமாக விட்டே விட்டுருவாங்க. ஆனால் போங்கடா டே. பட் இப்போ இதில் ஃப்ளாலஸாக பண்ணி காமிச்சிட்டானே ப்ரோ விபி. எஸ் எஸ், ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாலஸ் ஹரிஷ். அது உண்மைதான், அது உண்மைதான். அண்டு இன்னுமே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே அவங்க ஃபைனலுக்கு இன்னும் இது பண்ணுவாங்கல்ல, ஃபைனல். ஆமா, இன்னும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும் கண்டிப்பா. ஆஸ் வி ஸ்பீக் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும். அண்ட் இன்னொன்னு, பெரிய ஸ்க்ரீன்ல ரெண்டு 2 வீக்ஸ்ல ஆயிடும் இம்ப்ரூவ்மெண்ட். யோ, உட்காந்து ஸ்டுடியோ பிரிச்சிருப்பாங்கயா, ஒரு ஒர்க்கை வந்து 20 பக்கம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்கயா, ஒவ்வொருத்த உட்காந்து ஒரு 30. இது என்ன சர்ப்ரைஸ், உட்காந்து கேளு என்ன மண்டையில அப்படி யோசி. இப்படி இல்ல ப்ரோ, இப்ப இப்ப படத்துல அனுப்பணும் இல்லையா சென்சர் ரிலீஸ் ரெண்டு வேற சென்சர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஒரு வாரம் பக்கம் தான் இருக்கும். அது ஒரு லைட் வெயிட் காப்பி போகும். எல்லாமே சென்சருக்கு போறது பூரா வந்து சிஜி பண்ணி சிஜி கட்டே போதும் ப்ரோ. அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சும்மா ஒரு டம்மி இல்ல ஃபாரின் இதுக்கெல்லாம் ரிலீஸ் அதுக்கெல்லாம் அனுப்பணும் இல்லையா கண்டென்ட் முன்னாடி. கண்டென்ட் அனுப்பணும் என்ன பண்றது, முடியலன்னா உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிட வேண்டியதுதான். நடக்கும் யோ, அதான் தாயா சொல்றேன் நானு. இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்குல்ல. இன்னும் 15 நாள் இருக்குல்ல. இல்ல சபரிஷ், சபரிஷ் சில ஃபாரின் அனுப்புறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து முழுசா ஒர்க் பண்ண ஹோட்டல்லாம் கிடையாது, 90% தான் இருக்கும். நிறைய படம் நீங்க பாத்துருப்பீங்க, கோப்ரா அந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து நிறைய கிரீன் ஸ்கிரீனே கட் பண்ணுவாங்க, கிரீன் மேட்டே வச்சு அமைச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் நடக்கும். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி என்ன அவுட் அவங்களால பண்ண முடியுதோ அதை அமைச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். நீங்க தமிழ்நாட்டுல பாக்குற வெர்ஷன் மட்டும்தான் அவங்க வந்து அதை விட பெட்டர் வெர்ஷன் வந்து நீங்க ஓடிடில பாக்குறது, டு பி ஆனஸ்ட். ஆமா ஆமா, ஓடிடில பாக்குறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓடிடி வந்து அந்த கிரேட்ல கலர் கிரேடிங் நம்ம பாலாஜி சார் பண்ணுவாரே, எச்.பி.எஸ். எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. லியோ பாத்தீங்கன்னா தியேட்டர் கிளக்கும், நீங்க வந்து ஓடிடிக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இது ஏதாவது பிசிக்கலா அந்த மிஷின் அந்த மாதிரி போட்டு அனுப்புவாங்களா, இல்ல கிளவுட்ல அனுப்பி அப்படி எடுத்துப்பாங்களா? கிளவுட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நமக்கு இந்த கியூப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கியூப்ல இல்ல சிலது அவங்க பண்றது சேகரத்தை சிலதெல்லாம் டிஜிட்டல் இப்படி இங்க கிளவுட்ல அனுப்ப முடியுமா? சிலதெல்லாம் அனுப்புவாங்க சில இடங்கள் ப்ரோ, சில இடங்கள். பட் நிறைய இடங்கள் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் டிஸ்க் தான் போகுது கரெக்டா. இல்ல அது மெயின் ஸ்டேஷனுக்கு போயிடும். இப்ப சென்னை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சென்னைக்கு ஓகே, சின்ன சின்ன ஊர் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து இப்ப யூஎஸ்க்கு வந்து நியூயார்க் போகுது, இந்த முக்கியமான இதுக்கு போறோம், அங்க இருந்து போறது வந்து சின்ன சின்ன இடங்களுக்கு அது பிரிஞ்சு போகும். ஓகே ஓகே ஓகே, மெயின் ஸ்டேஷன் வந்து பட் ஹார்ட் டிஸ்க் தான் போகுது, ஹார்ட் டிஸ்க் போகாது அங்கே, இதுல போயிடும் பிரிஞ்சு போறது வந்து சின்ன சின்ன ஹார்ட் டிஸ்க்ல போகும். ஓ புரியுது புரியுது புரியுது. ஓகே பிரசாந்த் ப்ரோ, நீங்க கோ டீம்ல இருந்து யாராச்சும் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? கண்டிப்பா எடுப்பணும்பா, எடுக்காம என்ன, நான் அதான் இங்கதான் இருக்கிற அதான் சுத்திட்டு இருக்கிறேன், அதனால எடுக்கணும். நாளைக்கு நானே இன்டர்வியூ எடுக்கிறேன். என்ன என்ன கேட்கலாம், நானி இவங்க பிரியங்கா மோகன் அப்புறம் எஸ்.எஸ்.சூர்யா சார், மூணு பேர்த்தையும் எடுக்கலான்ட்டு ப்ரோ. சரியான கண்டென்ட் சூஸ் பண்றாரு ப்ரோ நானி. இல்ல எனக்கு ரொம்ப தமிழ் படம் பண்ண சொல்லுங்க ப்ரோ, தமிழ் படம் மட்டும் ஒண்ணு பண்ண சொல்லுங்க. எதுக்கு தமிழ் படம் பண்ணி நீங்க போட்டு கொல்றதுக்கா, நீங்க போட்டு தம்மால் சிவகார்த்திகேயன் கூட கம்பேர் பண்ணுவீங்க அப்புறம் அப்படி இல்லைண்ணா. இப்போ தனுஷ்
இல்லண்ணா தனுஷ் போய் இப்போ வாத்தி படம் அங்க உள்ள டைரக்டர் பண்ணாரு, அது மாதிரி ஏதாவது ஒரு டைரக்டரா பிக் பண்ணி பண்ணாலே போதும். இப்ப இருக்கிறதுக்கு ஒரு ஒரு இது இருக்கும், பேர் இருக்கும், நடிக்க சொல்லுவா, அப்புறம் கங்குவா கூட ஃபைட்டு கூப்பிடுவா. ஏமாறா என்னன்னா, அவர் ஒரு ஒரு டீசென்டான லைன் அப்ல நல்ல பேர்ல போயிட்டு இருக்காரு. இன்னொன்னு, அவங்க பயப்படுறாங்க பிரதர், என்னன்னா நமக்கு தெரியாத லாங்குவேஜ் குள்ள கால வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, டு பி ஆனஸ்டா தான். ஸோ ஐ திங்க் ஹி வில் கம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகி ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட்ல ஏதாவது வருவார்னு நினைக்கிறேன். எனக்கு இதுவே தமிழ்ல வைடா ரிலீஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். பெரிய ப்ராஜெக்டா வர்றதோட ஒரு சின்ன டைரக்டர் அந்த மாதிரி பிடிச்சி ஒரு லவ் ஃபிலிம் ஒரு நார்மல் ஃபிலிம் பண்ணி வந்தாலே போதும். ஒரு ஒரு நல்ல இருக்கு, எங்க தலைவர் இருக்காருல்ல, அப்புறம் அது இருக்குன்னு டைரக்டர் தமிழ் டைரக்டர்னா அது ஒரு இது இருக்கும்ல. அப்புறம் அது சரி, அது கமல் சப்டைட்டல் தலைவர் விஜயசூரியா இருக்காரு, அப்புறம் அததான் சொல்றேன் நான். என்னன்னா, ஒருத்தன் வந்து இது ஆகணும்னு நினைச்சானா அது ஆயே ஆகும். எவனாவது ஒருத்தன் அவர் வந்து டைரக்ஷன் விட்டுட்டு நடிக்க வர்றப்போ நாம எவனா ஒரே ஒரு ஆள் நம்பணுமா, இந்த ஆள் ஜெயிச்சிருவான்ட்டு? ஆஹா, எல்லாருமே என்ன இந்த ஆள் இவ்வளவு டைரக்ஷன் சூப்பரான டைரக்டர், இதை பண்ணுவார் அதை பண்ணுவார், இதை விட்டு எதுக்கு வந்து நடிக்க வர்றாருன்னு. ஆனால் நீங்கள் அவர் எந்த பெட்டியில் வேணால் பாருங்கள், தெளிவாக ஒன்றேன்னு சொல்லியிருப்பார், தெளிவாக நான் இங்கே வந்ததே நடிக்கிறதுக்கு, ஒரு நடிகனாக பெருசாக ஜெயிக்கணும், அவ்வளோதான் ஒரே எய்ம். ஒருத்த 30 வருஷம் முயற்சி, அவ்வளோதான். இன்றைக்கி அவர் இல்லாத படமே இல்லை. இல்லைனா ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஜே சூர்யா, அங்கேயே முடிஞ்சிருச்சு அது. பிரசாந்தர், உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக அந்த அஜித் கூட ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியுமா? குட் பை டெல்லியில் அவர் நடிக்கிறார் அந்த மாதிரி சம்திங். என்ன நடிக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு, ஆப்வியஸ்லி ஆப்வியஸ்லி பிரதர், ஏன்னா ஆதிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் எஜ்ஜஸ் சூர்யா சார். அண்டு நமக்கு தெரியும், மார்க் ஆண்டனி வந்து ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ஸ், அது அந்த ஓடுனதுக்கு மிகப்பெரிய காரணம் எஜ்ஜஸ் சூர்யா சாரோட அந்த ஆக்டிங் தான். ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் என்ன பெரிய மந்திர மாயம் என்ன இருக்குது? நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, அவ்வளோதான். நடிச்சார்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து குட் பை அக்லி வந்து அது காம்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும் அப்படி நடிச்சா. ஆமா, அது உங்களுக்கு தான் இன்சைட் டாக் அது மாதிரி. இன்னொண்ணுங்க, அஜித் சாரோட என்னன்னு தெரியுமா, அஜித் சாரோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, நீங்க ஆப்போசிட் பார்ட்டியை செம்ம நடிக்கிற பார்ட்டியோட போட்டீங்கன்னா அதுக்கு மேல நடிப்பா அப்படி அஜித் சார். நீங்க வாலி இதெல்லாம் பாருங்க, நீங்க அவருக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தாண்டி ஒரு நடிப்பார். இது வரைக்கும் என்னன்னா, அவர் சோழ இருந்தால் அதான் வில்லன், வில்லன் செமையா இருந்துட்டா வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து வரும். ஏன்னா அந்த அந்த போட்டி வந்துடும் உள்ள, ஆட்டோமேட்டிக்கா அந்த காம்படிட்டிவ் அந்த நேச்சருக்கு வந்துடும் அப்படி. ஆனா ரீசெண்டா நடிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரியா அவர் போக மாட்டாரு ப்ரோ, அவர் எல்லாமே மாஸ் மட்டும் தான் பாக்குறாரு. கடைசியா நான் பார்த்தது வந்து விஸ்வாசத்துல செம்மையா இருந்துச்சு, அவர் ஆக்டிங் செம்மையா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. மற்ற எதுவுமே நீங்க சொன்னது ராகவ லாரன்ஸ்கே ஒர்க்கா இருக்கும் ப்ரோ, சூப்பரா ஜெயதண்டா டபுள் எக்ஸ்ல. அதுதாங்க அதுதாங்க காம்படிஷன் வேணுங்க ஆக்ட்ரஸ்க்கு வந்து, என்னன்னா அவங்க ஈகோவை தொடர்றதுக்கு ஒரு காம்படிஷன் வேணுங்க. இந்த இந்த சீன் என்னடா இவன் மட்டும் அவன் ஸ்கோர் பண்ணிட்டானா? மாஸ்டர்லாம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியுங்க, மாஸ்டர் வந்து படம் பார்த்துட்டு விஜய் சாரு டே என்ன திண்டாண்டா அப்படின்ட்டு போனார். கேட்டு பாருங்க க்ளோசரு, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு விஜய் சேதுபதி பாட்டு என்ன சாப்பிட்டாண்டா அவன் அப்படின்ட்டு கீழே போயிருக்க அப்படி தேவியில பார்த்துட்டு. அந்த காம்படிஷன் வந்து ஒரு நடிகர்களுக்கு வேணுங்க, அது இருந்தால் தாங்க அது அது ஒரு சினிமா. சும்மா சோலோவாக நாம் என்ன சொன்னாலும் அது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை செக் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கவே இருக்காது. ரஜினி சார் அதே மாதிரி தான், நீங்கள் காம்படிஷன் வந்துருச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் நடிகிறப்போ அவர் ஒவ்வொரு ஷாட்டும் கேப்பா அப்படி, இவர் அது எப்படி வந்திருக்கு, நல்லா பண்ணிட்டாரா, சூப்பராக பண்ணிட்டா, இது கேட்டே இருப்பார். பயங்கர காம்படிட்டிவ், நீங்கள் பெல்ல பார்த்தா தெரியாது, பட் தே வாண்ட் டு ஸ்கோர், அதை விட கீழே இறங்கிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது அது ஒரு ஆக்டர் கண்டிப்பாக அது வேணும், கண்டிப்பாக வேணும், அது வேணும். ஸோ அதுதான், ஸோ அந்த அந்த வில்லன் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். லியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே கொஞ்சம் சறுக்குச்சு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லன் அப்படிங்கிறப்ப டெஃபினிஷன் ஆஃப் வில்லன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் டைல்யூட் ஆச்சு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சறுக்கிறதுக்கு காரணம். ஸோ கோட்ல மோகன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல பார்த்தா நமக்கு அவர் வில்லனா என்ன காமெடினா, இந்த ருத்ராவில் வர பாக்கியராஜ் மாதிரி தான் இருக்கு அப்படி பாக்குறதுக்கு.
அது என்னன்னு அவர் கெட்டப்பே ஒரு மாதிரி நிரடலா இருந்துச்சு ப்ரோ, ஒண்ணுமே செட் ஆகல அவருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், அது ஒரு மாதிரியா தான் இருக்குது. பட் நான் திருப்பி சொல்றேன், வெங்கட் பிரபுன்னு நமக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கான ஒரு திங்கிங் உள்ள ஒரு ஆள், நாம நினைக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு திரைக்கதையை ஃபார்ம் பண்ணி படத்துள்ள வச்சாலும் வச்சிருந்துருப்போம் அப்படி. ஸோ ஹீ கேன் கிரியேட் மேஜிக், அந்த அதை வந்து நம்ம நிச்சயமா நம்ப முடியும். ஸோ அதனால லெட்ஸ் வெயிட் ஃபார் த மூவி. அண்ட் இன்னொன்று, ட்ரெய்லர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ற அளவுக்கு முட்டாள் கிடையாது வெங்கட் பிரபுன்னு. அண்ட் திஸ் இஸ் ஹிஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஸோ இது வந்து மங்கத்தாக்கு அப்புறம் அவரோட லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணவன் நினைப்பாரா? நிச்சயமாக நினைக்க மாட்டார். ஸோ அப்போ அதுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம், படத்துக்குள்ளே போய் என்னென்னு பார்ப்போங்கிறதான் பாயிண்ட்டு. பார்ப்பங்க, அப்படியே வரப்போகுது, ஜெயிக்கணுங்க, படம் ஜெயிக்கணுங்க, கோட்டெலாம் நல்லா ஓடணும், நல்லா ஓடிச்சுனாதான் இங்கே ரெவன்யூ வரும். விஜய் என்ன எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறது நிறுத்தக்கூடாது, எங்காவது பார்த்தோம்னா போய் ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டு வந்துடலாம், தலைவா நீ கட்சி யாருமே என்ன வேணால் பண்ணு, முதலமைச்சர் கூட ஆகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் தயவுசெய்து வருஷத்துக்கு ஒரு படம் நடி. இப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு உக்காந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் டாப்பிக்கே இல்லாமல் போயிடும், என்ன பேசுறதுனே தெரியாது. என்ன இப்போவே எல்லா படமும் ட்ரிபியூட் மாதிரி கொடுக்குறாங்கல்ல ப்ரோ, ஆனால் எப்படியும் 2026 மேலே நடிக்கிற மாதிரி இது வரலாம்ல ப்ரோ. இப்போ நடிச்சார்னா சந்தோஷம் பிரதர், அவர் இது வரைக்கும் வந்து இதுதான் என்னோட கடைசி படம்னு எங்கேயுமே அவர் டிக்ளேர் பண்ணல, அது ஒரு நல்ல விஷயம். சீரியஸா இல்ல சொல்லியிருக்காரு, சொன்னதுக்கு போட்டுருக்காருங்க. அதிகமா ஓடிட்டு இருக்க போறப்போ இங்க சினிமா பத்தி மட்டும் பேசலாம் நினைக்கிறேன், அரசியலுக்கு வேணா. அவரு சொல்லட்டும், எதா இருந்தாலும் இப்போதைக்கு இது சொல்லிருக்காரு, இந்த மாதிரி போறோம். அததாங்க திருப்பி சொல்றேன் நான், என்னன்னா அவருக்கு சார்பா நம்ம பேச வேண்டாம். இன்னொன்னு, நாம் ஒரு வெல்விஷரா என்ன நினைக்கிறேன்னா, இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கர், நல்லா ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். பேசிக்காக நம்ம நினைக்கிறது என்ன, ஜாலியாக ஹாப்பியாக இருந்தாருன்னா சந்தோஷம். பொலிட்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், இல்லை பிரசாந்த் ப்ரோ, நான் ஒரு குறைஞ்சபட்ச கால்குலேஷன் எல்லாமே இருப்பார், நீங்களே சொல்லுங்கள் தலைவா. நீ அதுதான் தலைவா, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பொலிட்டிக்ஸோட ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கங்க. சிரஞ்சீவி சார் வந்து உள்ளே வந்த உடனே பிரஜராஜ்யம் பார்ட்டி ஆரம்பிச்சோன்னே அவர் தான் சிஎம்னாங்க,
அவர் நடத்தின மீட்டிங்ல நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கூட்ட சேர்ந்ததுல அந்த கூட்டத்துல அவர் வந்து உண்மையா ஜோக்கர் பாலிடிக்ஸ்ல அவர் ஜோக்கர். 36 எம்எல்ஏ புடிச்சாரு அவரு. சிரஞ்சீவி சொல்றான் பவன் கல்யாண் மாதிரி அவரு களத்துல நின்னு சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபி உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் தலைவர் வந்து எல்லாத்தையும் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அது இல்லனா அது இல்ல இப்ப ஒண்ணு இல்லனா நான் சொல்றது கேளுங்களா. விஜயகாந்த் வரும்போது 10 எம்எல்ஏ தான் பிடிச்சாரு பாருங்களேன். ஆனா அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா ஆனாரு அடுத்த எலெக்ஷன்ல. ஆனா சிரஞ்சீவி சோலோவா நின்னு 36 எம்எல்ஏ பிடிச்சாரு, ரொம்ப பெருசு. ஆனா அவருக்கு அது புரியாம காங்கிரஸோட போய் கட்சியை வந்து மெர்ஜ் பண்ணாரு. அதாவது தனி ராஜ்யம்னு கேட்டாரு, நான் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சேர்ந்தனாலதான் அவர் தோத்தாரு. அவர் அப்படி எதிர்கட்சி தலைவர் அதாங்க. இப்போ விஜயகாந்த் வந்து வர்றப்போ ஏடிஎம்கே கூட தனியா வைக்கிறது வேறங்க. ஆனா அங்க அவர் என்ன சொன்னாருனா தனியா தெலுங்கு ஸ்டேட்டுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இவங்க எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். ஆனா அரசியல் அதை விட ஒண்ணு பண்ணும், அதுதான் அரசியல். புரியுதுங்களா? சினிமா வேற. உங்களுக்கு வந்து என்னன்னா அது உங்களோட கோர்ஸ் ஆஃப் ஃபேக்ஷன் இருக்குல்ல, நீங்க ஒண்ணு யோசிச்சு போவீங்க, இதை அடிச்சு அப்படி பண்ணி அங்க போனா இதாயிரும் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சிம்பிள் மாறா. நாம போறப்போ 5000 கோடி மேக்சிமம் நம்ம பேக்கிங், யாராவது பிசினஸ் மேன் யாராவது பண்ண அவன் 1,00,000 கோடி வச்சிருக்கான். 5000 கோடி விசஸ் 1,00,000 கோடிங்கிறப்போ அவன் எங்கெங்கிருந்து பிளக்க பிடுங்குவான்னு நமக்கு தெரியாது. அது ஒரு அது பெரிய பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு 5000 கோடி கொடுக்குறவனே பிடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இல்ல, மிகப்பெரிய பொறுமை வேணும். என்னன்னா இப்ப பவன் கல்யாண் சார் வந்து தமிழ்நாட்டுல டிஎம்கே கிரெடிட் பண்ணுவீங்களா இல்ல காங்கிரஸ் கிரெடிட் பண்ணுவீங்களா? நீங்க என்ன காரணம் பண்ணது பவன் கல்யாண், அதனாலதான் அவருக்கு அந்த சீட்டு, அதுக்காக தான் அந்த இது கொடுத்தாங்க. சந்திரபாபு நாயுடு, சந்திரபாபு நாயுடு வந்து என்னது சந்திரபாபு நாயுடு வந்து இல்லன்னா தனியா நின்றுப்பாரு அவரு. பவன் கல்யாண் தனியா வந்து என்ன கூட்டணி சேர்த்து நிற்பாரு அவரு. இருக்கும் இது எல்லாத்துக்குமே அவரு அலையன்ஸ்க்கு ஃபார்மேஷனுக்கு ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு, அதனால அவருக்கு அந்த அந்த கிரெடிட் கிடைக்குது. இன்னைக்கு வரைக்கும் யாரும் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு அவர் காவி இதுக்கு போட்டு நடந்துட்டு இருக்காரு. முழு சங்கியா மாதிரி தாங்க இருக்காரு அவரு. அப்புறம் என்ன ஒரு சங்கியா இருக்குதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நம்ம என்ன இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பேசிக்கலா தனியா நின்னா வந்து அவ்வளவு இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்க கஷ்டம். ஒண்ணுமே பண்ண ப்ரோ தெலுங்கானா இப்போ சச்சின் சச்சின் ஒரு செகண்ட் இருக்கு. அவன் ரொம்ப நேரமா தேவையில்லாம பாலிடிக்ஸ் சைடு ரூட்டை திருப்பிக்கிட்டு இருக்காரு. சபரீஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா பத்தி பேசுங்க ப்ரோ. இப்போ நம்ம வரும்போது நாங்க அதை பத்தி பாத்துக்கிறோம், வேற ஸ்பேஸ்ல பேசுவோம். இல்லை ப்ரோ அப்படியே பேசினாலும் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறதுனா இருக்காது ப்ரோ, அதுக்கு மேலே தான் இருப்போம். அப்படி அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறோம். வேற ஒன்றும் நினைக்கிறோம் நீங்க இல்லை ப்ரோ நினைக்கிறவங்களுக்கு சொன்னேன். ஏங்க நீங்க தான் அடுத்த படம் தளபதி 70 யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் நம்ம அடுத்தவங்க நினைக்கிறாங்க யாரு கேட்டாங்க? கேட்கலையே யாரோ கேட்டாங்க அப்படிங்க. என்ன பிரசாந்த் அண்ணா போயிட்டாரா? தூங்கிருப்பாரோ? தூங்கிட்டாரு அவரு, தூங்க வச்சிட்டீங்க அவரு பேசி பேசி.
கார்த்திக் ப்ரோ டிமான் டி 2 பாத்தீங்களா படம் ரிவ்யூ இன்ன ப்ரோ? படம் பார்க்கலன்னா ஆனா படம் பயங்கரமான ஹிட், பெரிய ஹிட். நான் அரிசி ப்ரோ பாருங்க, அந்த டாபிக் இன்எவிட்டபிள் தான். இனிமே நீங்க போட்ட பத்தி பேசினா அது கூடவே வந்துகிட்டு இருக்கும், அதை நீங்க இல்லாம இருக்காது நினைக்கிறோம். ஐயப்பன்ற உங்களுக்கு பிடிக்கலையா இது டிமோன்டி காலனி 2? இல்ல ப்ரோ, ஏன்னா நான் பார்த்தேன் நீங்க ஸ்டோரி போட்டிருந்தீங்க பிரீமியர் ஷோ பார்த்த மாதிரி, பட் அந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க எதுவுமே சொல்லல ரிவ்யூவே, அதனால தான் டவுட் ஆச்சு. அவன் பிரியா பவானி சங்கருக்கு எப்படி ஃபேன் ஆவான், மமிதா பஜ்ஜு நடிச்சா அதுக்கு போடுவான். அப்பனா இல்ல ப்ரோ, செகண்டா பண்ண சுத்தமா கனெக்டே பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரீமியர் ஷோ பாத்தீங்களா அப்படின்னு கார்த்திக் ப்ரோ கேட்டிருந்தாங்க. ஐயன் பாத்துருக்காரு முன்னாடி, எப்படி ப்ரோ நெகட்டிவ் சொல்ல முடியும்? ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம். தங்களை விட பெட்டரா பண்ணுதா ப்ரோ புக்கிங்ஸ்? ஆமாம், சிலேரெல்லாம் பெட்டராகவே இருக்குது தங்களோட. சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கு. அருள் இது ஹையஸ்ட் டைரியா ப்ரோ இதுக்கு முன்னாடி? அவருக்கா? அவருக்கு ஹையஸ்ட் வந்து டைரி தான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த படம் அதெல்லாம் வந்து ஈஸி 5 மடங்கு அது அவ்வளோ அதிகமாக இருக்கும். எதிர்பார்க்கலாம். அது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா அருள்நிதி பிவிஎஸ் நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா தான். அது ஒரு பெரிய ஹீரோட கலெக்ஷன், பெரிய ஹீரோ ஜெயம் ரவி விஷால் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இந்த ஹீரோட கலெக்ஷனை தாண்டி கலெக்ஷன் அது. இவங்களுக்கு தான் ப்ரீ பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் தாண்டி கலெக்ஷன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. ஓகே, டன். ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாமா?